சீமான் ஏன் விஜயோட இணையினு இணையனு இணையனு சொல்கிறாருன்னா சீமானும் விஜயும் தனித்தனியா இருந்தாங்கன்னா சீமானுடைய ஓட் ஷேரான இளைஞர் ஷேர் அங்க போயிடும் சீமான் கவர்ச்சியா விஜய் கவர்ச்சியா கேட்டா விஜய் கவர்ச்சியா வருது டிஎம்கே ஏன் விஜய் பார்த்து பயப்படுது அப்படின்னு ஒரு கேள்வி வருது டிஎம்கே ஏன் பயப்படுதுன்னா இடம் வந்து நீ போஸ்டிங் தரல நான் நாளைக்கு தரேன் நான் தான் மாநில ஒருங்கிணைப்பாரர் நான் சொல்றதா நீ கேட்கணும் இரண்டாம் கட்டத்தில் ஒரு வாய்ப்பே நீ கொடுக்காம இருக்கிறப்ப பாதி அதிருப்தி எல்லாம் இங்க டப்புன்னு சாஞ்சிருவாங்க ஒரு ஸ்டைல பண்றாருங்க அவர் வந்து ஒரு பெரிய மாயையில இருக்காரு எனக்கு தெரிஞ்ச விஜய் வந்து ஒரு பெரிய மாயையில இருக்காரு இப்படி வந்து பதிமூணு கூட்டணி கட்சிகள் டிஎம்கேல இருக்கு இந்த பதிமூணு கூட்டணி கட்சிகள்ல பெரும்பான்மை கட்சிகள் இன்னைக்கு மிகப்பெரிய அதிருப்தியில இருக்குது அதிருப்தியில அவங்க ஆப்ஷனை தேடிட்டு இருக்காங்க எது அதிருப்தி

வெங்கடேஷன் அவர்கள் இணைந்திருக்கார் வணக்கம் சார் வணக்கம் விஜய் இப்போ கட்சி ஆரம்பிச்சது வந்து பார்த்தீங்கன்னா பாஜகக்கும் சீமானுக்கும் பிரச்சனையாக இருக்கும் திமுகவுக்கு அது பிரச்சனையே இல்லை அப்படின்னா ஒரு பார்வை இருக்கு விஜயோட கட்சி ஆரம்பிச்சது பாஜகவுக்கு பிரச்சனை எந்த வகையில் பிரச்சனையாக இருக்கும்னு நினைக்கிறேன் இல்ல விஜய் கட்சி ஆரம்பிச்சா பாஜகவுக்கு எந்த பிரச்சனையும் வராது எந்த பிரச்சனையும் வராது ஏன் அப்படி சொல்கிறேன்னா இப்போ நீங்கள் அதுக்கு ஒரு உதாரணம் எடுக்கணும்னா விஜயகாந்த் வந்து கட்சியாக ஆரம்பிக்கிறார் கட்சியாக ஆரம்பித்து பத்து பர்சன்ட் ஓட்டு எடுக்கிறார் அந்த பத்து பர்சன்ட் ஓட்ஸ் எப்போ எடுக்கிறாருன்னா ஆளுங்க ஆளுங்கட்சியிலிருந்து அந்த வெறுப்பு நுச்சு அந்த பத்து பர்சன்ட் ஓட்டு ஏடிஎம்கிலேருந்து பிரிஞ்சுது அதுக்கப்புறம் ஏடிஎம்க்கு அதை ஃபில் பண்ணவே முடில அந்த பிரிஞ்ச ஓட்டை அவர் ஃபில்ஃபில் பண்ணிட்டு அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஏழு பர்சன்ட் எட்டு பர்சன்ட் கன்ஸ்டென்டாக ஒரு பத்து பதினோரு பர்சன்ட்டில் அவர் போயிட்டே இருக்கப்போ தான் ஜெயலலிதா ஒரு கட்டத்துக்கு மேலே உணர்றாங்க நம்ம வந்து விஜயகாந்த் உள்ளே கொண்டு வந்தால் தான் நம்ம இழந்த ஓட்ட உள்ள கொண்டு வந்தால் தான் டிஎம்கே அடிக்க முடியும்னு சொல்லிட்டு தான் சோ மூலம் பேச்சுவார்த்தை நடத்தி மறுபடியும் விஜயகாந்தை உள்ளே கொண்டு வந்தாங்க ஜெயிச்சாங்க விஜயகாந்த் இருபத்தொம்போது எம்எல்ஏ உள்ளே உள்ள போனார் அப்புறம் அரசியலில் காணாமல் போயிட்டார் தனி கதை இப்போ விஜய் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் கட்சியை ஆரம்பிச்சிட்டாருன்னா இந்த டிஎம்கேயில் இருக்கக்கூடிய அந்த வெறுப்புணர்ச்சிக்கான ஓட்டு இருக்குல்ல அந்த ஓட்சேர் தான் விஜய் பிரிப்பார் இங்கே வந்து ஏடிஎம்கேக்கு பெரிய வெறுப்பு கிடையாது ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு வரப்ப எடப்பாடி மேல எந்த பெரிய வெறுப்பு காட்ட மாட்டாங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தேதியில் எங்களோட மாநிலத்தில் அண்ணாமலை ஜி மேலேயோ பாரதிய ஜனதா மேல பெரிய வெறுப்பு இங்கே வேலை கிடையாது அப்போ ஒட்டு மொத்தமா இந்த டிஎம்கேடைய வெறுப்பினுடைய ஓட்டோடைய சிதறல் எங்க போகும்னா அதுல சில ஒரு குறிப்பிட்ட பர்சன்டேஜை விஜய் எடுப்பார் அந்த ஒரு வெறுப்புக்கான தான் வந்து பாத்தீங்கன்னா இப்ப பாஜகவோ நாம் தமிழ் கட்சியோ வந்து அறுவடை பண்ணிட்டு இருக்கு திமுக அதிமுக கிட்ட அந்த திராவிட கட்சிகளோட வெறுப்பு வெறுப்பு சார்ந்த ஓட்டுகள் தான் இப்போ பாஜகவும் நாம் தமிழ் கட்சி அறுவடை பண்ணிட்டு இருக்கு இப்ப அந்த ரெண்டு ஓட்டையுமே தானே இப்போ விஜய் இன்னும் அதிகமா அறுவடை பண்ணுவாங்க இப்ப இப்போ வந்து இப்ப முப்பத்தி இப்ப வந்து கிட்டத்தட்ட அவ்வளவு ஒரு ஆறு பர்சன்ட் கம்மி ஆயிட்டாங்களே டிஎம்கே இல்ல சார் அதுதான் இப்போ அந்த சேஞ்சுன்றது இப்போ நாம் தமிழ் கட்சிக்கு கொஞ்சமும் பாஜக கொஞ்சமும் மேபி இவங்க வந்தாங்கன்னா செய்வாங்க இதுல ஒன்னா புரிஞ்சு ரெண்டு பேரோட விஜய் ஒரு பெரிய ஐக்கானா தெரியும் இல்ல விஜய் ஐக்கானா வரப்ப எனக்கு தெரிஞ்சு சீமான் வந்து பயப்படுறதுக்கான வேலைகள் இருக்குது நல்லா தெரிஞ்சுங்க இதில் பெரிய சூட்சமாக இருக்கு சீமான் ஏன் விஜய் விஜயோட இணையினை இணையினை இணையின்னு சொல்கிறாருன்னா சீமானும் விஜயும் தனித்தனியாக இருந்தாங்கன்னா சீமானுடைய ஓட் ஷேரான இளைஞர் ஷேர் அங்கே போய்டும் அதில் மாற்றே கிடையாது ஏன்னா சீமான் கவர்ச்சியா விஜய் கவர்ச்சியா கேட்டால் விஜய் கவர்ச்சியாக இருவார் ஸோ இந்த பேங்க் அந்த போய்டுன்னு சொல்லி சீமான் பயப்படுறாரு பொண்ணு டிஎம்கே ஏன் விஜயை பார்த்து பயப்படுது அப்படின்னு ஒரு கேள்வி வருது டிஎம்கே ஏன் பயப்படுதுன்னா நம்ம வந்து மாணவர்கள் எல்லாம் கூப்பிட்டு வராரு யார் மாவட்டத்தில் பிரைஸ் முதல் மூணு இடங்கள் பெற்றாங்களோ அவங்களுக்கு எல்லாம் பிரைஸ் கொடுத்து அந்த ஒரு ஒரு ஊர்ல இருந்து முப்பத்தி எட்டு மாவட்டங்கள்ல இருந்து ஒரு ஒரு ஆளை தேர்ந்தெடுத்து அந்த குடும்பத்தின் இருநூத்தி முப்பத்தி நாலு இருந்து ஆளை கூப்பிட்டு வந்து ஒரு ஒரு இடத்துலயும் ஒரு பத்து பதினஞ்சு ஓட்டை சேர்த்து இந்த மாதிரி ஒரு ஃபார்முலா உள்ள பண்றப்ப இளைஞர்களை உள்ள கொண்டு வராருன்றப்பதான் அவசரமாக திமுக ஆரம்பிக்கப்பட்டதுதான் தவ புதல்வன் திட்டம் சீமான் கிட்ட தமிழ் 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 புதல்வர் சீமான் கிட்ட போற அந்த இளைஞர்கள் ஓட்டையும் எடுக்கணும் விஜய் கிட்ட போற இந்த மாதிரி ஒரு கண்டென்ட் வரதையும் தடுக்கணும் அப்போ பிளஸ் டூ நீ பிளஸ் டூ முடிச்சு காலேஜ் என்ட்ரானுன்னா உனக்கு ஆயிரம் ரூபாய் கிடைக்கின்றப்போ உன் டைவர்ஷன்ஸ் வந்து டிஎம்கே போய் போகணும்னு சொல்லி டிஎம்கே நினைக்குது அப்போ கிட்ட போயிட்டு போகிறாங்க பாருங்கள் இளைஞர்கள்லாம் அந்த இளைஞர்கள்லாம் இது உள்ளே வருவான் ஏன்னா பதினெட்டுலேருந்து இருபத்தோரு வயசு உள்ளவன் தான் இருப்பான் அதுக்கப்புறம் அவனுக்கு விஷயம் தெரிஞ்சு வெளியே வந்துடுவான் இது இந்த புளி இந்த ப பழம் புளிக்குன்னு அவனுக்கு தெரிஞ்சிடும் சும்மா கத்திக்கிட்டு தான் இருப்பான் இது வேலைக்காகதுன்னு அவனுக்கு தெரிஞ்சிடும் அது வரையும் அவனை ஓட் ஷேராக யூஸ் பண்ணலாம் ரெண்டு எலெக்ஷன் மூணு எலெக்ஷனுக்கு அவனை நீங்கள் யூஸ் பண்ண முடியும் அப்போ அந்த பேங்க் இங்கே கொண்டு வரணும் விஜய் இந்த மாதிரி பண்ணிகிட்ருக்காரு அப்போ என்ன பண்ணுறது அப்படின்னு திமுக சிந்திக்கிறப்ப தான் இந்த தவ புதல்வன் திட்டம் முன் மட்டும் இல்லாமல் இப்போ நேத்துல இருந்து ஒரு நாலு நாள் மாடி தமிழக கல்வியில் கல்வித்துறை சுற்றறிக்கை அமைச்சிருக்கு அதாவது தமிழ் மன்றம் தமிழ் மன்றம்னு சொல்லி ஒவ்வொரு வகுப்புலையும் ஆரம்பிக்கணும் அப்படின்னு சொல்லி ஒரு சுற்றறிக்கை கொடுத்துருக்காங்க இந்த தமிழ் மன்றம் வந்து கட்சி சார்பாக இல்லாமல் யார் வேணா டிஎம்கே ஏதாவது டி யார் வேணால் சேரலாம் இப்போ அணி அமைப்பு சேர்ந்து டிஎம்கே சேர்ந்து மாணவர் அமைப்பு தான் அதுக்கு முன்னெடுத்திருக்காங்க ஒவ்வொரு தமிழ் பள்ளிக்கூடங்களையும் அது பிரைவேட் ஸ்கூலாகட்டும் கவர்மெண்ட் ஸ்கூலாகட்டும் தமிழ் மன்றம் ஆரமிச்சிங்கன்னா அப்போ தமிழ் மன்றம்னு வரப்போ அங்கே டிஎம்கே உள்ளே வந்துடும் உள்ள வந்துட்டு ஏற்கனவே என்ன பண்ணுவாங்க உங்களுக்கு கட்டுரைப்போடி நடத்துறேன் தமிழை பத்தி பேசுங்க இதை பத்தி பேசுங்க தமிழின தலைவரை பத்தி பேசுங்கன்னு சொல்லி இந்த இந்த பூமை பே கொடுத்தீங்கன்னா அந்த பிளஸ் டூ முடிச்சுட்டு அவன் உள்ள வர்றதுக்கும் இது செக்காக வரதுக்கு கிளீனா வந்துடும் அப்ப எப்படி வந்து ஆர்எஸ்எஸ் வந்து சின்ன வயசுலேருந்தே அவங்களை பழக்கப்படுத்தணும் நாட்டு பழக்கப்படுத்தணும் ஆர்எஸ்எஸ் எப்படின்னு நினைக்கிதோ மாதிரி இவங்க என்ன நினைக்கிறாங்கன்னா ஒரு குறிப்பிட்ட வயசு எட்டாம் ஒன்பதாம் வயசு தாழ்றப்பயே அவனுக்கு வந்து தமிழ் பற்ற மேலே கொண்டு வந்து திராவிடத்தை உள்ள கொண்டு வரணும் அப்படின்ற ஒரு பிளானை இப்போ சார்ந்த விஷயங்களை கொண்டு வரோம் தமிழ் சார்ந்த விஷயங்களை கொண்டு வந்து நல்ல விஷயம் இல்லை மதம் திரா ஆர்எஸ்எஸ் மதம் எங்கேயுமே சொல்லாது நல்லா தெரிஞ்சுங்க நாட்டினுடைய நாட்டு தான் உயிர் மூச்சு நேஷனல் ஃபர்ஸ்ட் பார்ட்டி நெக்ஸ்ட் இதுதான் ஆர்எஸ்எஸோட தாரம் மந்திரம் நல்லா கிடைக்கும் ஆர்எஸ்எஸ் எந்த இடத்துலையும் மதத்தை பற்றியே பேசாது ஆர்எஸ்எஸ் பேசுகிறது நீங்கள் இன்னி எந்த மதமாக இரு ஆனால் இந்தியன் ஆயிரு அவ்வளோ தான் இதுதான் இதை வந்து முதலந்தே கொண்டு வாங்கன்றோம் பிரிவிதமான பேசுகிற பெரியாரை நீங்கள் பொழுதுகிட்டு இருக்காதிங்க நம்ம இந்திய நாட்டில் இருக்கிறோம் இந்திய பிரஜைன்ற கண்டென்ட் உள்ள தான் நம்ம இன்றைக்கி வரையுமே சொல்கிறோம் யாரையும் இங்கே வந்து குறை சொல்கிறதுக்கான நம்ம இங்கே வரல ஆர்எஸ்எஸ்ஸோடைய பிரதான நோக்கம் வந்து நீங்கள் எந்த நீங்கள் வந்து ஒரு கிறிஸ்தவ மத்தியவரோ இஸ்லாம் மத்தியை சேர்ந்தவரில் வெறுக்காதீங்க ஏன்னா மூதாதீரில் அவங்க நம்ம இந்துக்கள் நம்மளுடைய ஜீன் அந்த மதம் பிடிச்சிருக்கு அங்கே போயிருக்காங்க நம்மளுடைய ஜ இந்துக்கு நம்மளுடைய ஜீன் தான் நம்மளோட டிஎன்ஏ தான் அவங்கள வெறுக்காதீங்கன்றாங்க ஆனால் நீங்கள் எந்த மதத்தை சேர்ந்தவர்களா இருங்க இஸ்லாமியாக இருங்க கிறிஸ்தவராக இருங்க பௌத்தவரும் சேர்ந்துங்க ஜெயன மதத்தை சேர்ந்தவங்க சீக்கியராக இருக்குங்க இருக்காங்க இருங்க ஆனால் உணர்வால இந்தியனாருங்க இவ்வளவுதான் அரசு ஆரம்பம் இதுதான் முன்னாடிதான் சொல்றாங்க அதை வந்து டிஎம்கே இப்ப வந்து திராவிடன் கொள்கைன்ற பேர்ல மாணவர் மொழி மாணவரணி மன்றம் மாணவர் மன்றம்ன்ற மாதிரி ஒன்று ஆரம்பிச்சு தமிழ் மாணவர் மன்றம் ஒன்று ஆரம்பிக்கிறாங்க அதை ஆரம்பிச்சு அதன் மூலம் வந்து மக்களிடம் புகுத்தணும் அப்ப வந்து எப்பவுமே டிஎம்கே ஒரு பிரதானமான ஒரு விஷயம் பண்ணுவாங்க என்னன்னா அஞ்சு வருஷத்துக்கு அப்புறம் எப்படி இருக்குமோ அது இப்பந்தே டிஎம்கே பிளான் பண்ணுவாங்க அந்த மாதிரி வந்து சீமான்கிட்ட அதிகமா இளைஞர்கள் போறாங்க இன்னைக்கு உக்ரவாண்ட்ல அவ்வளோ செலவு பண்ணி சீமான் ஒரு பத்தாயிரம் ஓட்டு வாங்கிட்டார் அவர் அவரோட ஓட் அவர் பிடிட்டார் அப்போ என்ன நினைக்கிறாங்க இவங்களுக்கு ஓட்யார் கன்சிடண்டா இருக்கு அப்ப யார் கன்சிடர் இருக்காங்க இந்த இளைஞர்கள் கன்சிடா இருக்காங்க இவங்களை எப்படி மறைமாட்டு பண்ணணும் அப்ப தவ புதல் திட்டம்னு போட்டா இதுவரையும் போனவன் போனவன் பூசா யாரும் மாட்டான்ல தமிழ் புதவல் ஒன்று திட்டத்தின்னு பூசா இனிமேல் மாட்டான் அப்ப சீமானுக்கு என்ன பையன் ஒன்று விஜயோட வந்துடணும் விஜயோட வராம அவர் தனிச்சு நிற்கிறப்ப சீமான் ஒரு குறிப்பிட்ட இலக்கை நோக்கி நகரவே முடியாது இனிமேல் வர இளைஞர்கள் விஜய் பக்கம் தான் வருவாங்க இன்னும் சொல்லப்போனால் சீமானிடம் வந்து நீ போஸ்டிங் தரல நாளைக்கு தரேன் நான் தான் மாநில ஒருங்கிணைப்பாளர் நான் சொல்றதா நீ கேட்கணும் இரண்டாம் கட்டத்தில் வாய்ப்பே நீ கொடுக்காம இருக்கிறப்ப பாதி சாஞ்சிரும் எப்படி ராஜீவ் காந்தி டிஎம் கே வந்தாரோ கல்யாண சுந்தர் ஏடிஎம் கே போனாரோ ஆவல் கணேசன் பாஜக இருந்தா வந்தா சேர்த்துக்காதீங்க அப்படின்ற விஷயங்கள் சொன்னதா அவர் வாய்மொழி உத்தரவு போட்டதான வந்து விஜய் வந்து முதல்ல வாய திறந்தா தாங்க அவருடைய தெரியும் அவர் இன்னும் வாயவே திறக்கல இப்பதான் விக்ரவண்டிகளே கொடுத்திருக்காங்க வந்து அதுவும் செப்டம்பர் இருபத்தி மூணு முன்னாடி வீட்டுல இருந்து நூறு எட் போஸ்ட் நாயிடுச்சு அவர் திறந்து அவர் யாருக்கு ஆதரவா பேசுனார் ஏன்னா போன வாட்டி ரெண்டு ஃபஸ்ட் மேடையில டிஎம்கேக்கு எடுத்து பேசினார் அடுத்த மேடத்துல மாநில குழு நீட்டுக்கு எதிரான மத்திய அரசு எடுத்து பேசுனாரு சோ அவர் மாநில அரசு எதுக்கு போறாரா டிஎம்கே எதுக்கு போறாரா அவர் என்ன மூன்றெழுத்த மந்திரம் மீண்டும் முழிக்க போகுதுன்னு சொல்லிட்டு ஷெல் அவுட்ல அண்ணா ஃபோட்டோவும் எம்ஜிஆர் ஜி ஆர் ஃபோட்டோவும் காட்டுறாரு இல்ல அப்படி கிடையாதுங்க இன்னைக்கு வந்து இன்னைக்கு வந்து பிஜேபி காமராஜ் போட்டோ நம்ம யூஸ் பண்றோம் இன்னைக்கு வந்து அண்ணா எம்ஜிஆர் காமராஜ் எல்லாம் வந்து காமன் தலைவர்கள் வர ஆயிட்டாங்க அவ்வளவுதான் ரஜினி தான் யூஸ் பண்ணியிருக்காரு அவர் என்ன பண்ண முடியாத அதெல்லாம் ஒண்ணும் அவங்க அவர் ஒரு ஸ்டைல்ல பண்றாருங்க அவர் வந்து ஒரு பெரிய மாயைகள் இருக்காரு எனக்கு தெரிஞ்ச விஜய் வந்து ஒரு பெரிய மாயைகள் இருக்காரு தன்னுடைய முகக்கவர்ச்சி மூலம் அனைத்து தரப்பு மக்களும் தனக்கு ஓட்டளிச்சிருவான கட்டமைப்பில் இருக்கிறார் அது நடக்கவே நடக்காது அரசியல் மிக கடினமான பணி ஆனால் டிஎம்கேக்கு என்னென்னா ஒரு பயம் இருக்குது ஏன்னா அவங்களுடைய சீட்டு கட்டலேருந்து ஒரு குறிப்பிட்ட சீட்டு கட்ட விஜய் உருவார் அதில் மாற்றே கிடையாது அந்த ஷேர் பத்து பர்சன்ட் போச்சுன்னா இப்போ ஆறு பர்சன்ட் போயிருக்கு இந்த பாராளுமன்ற எலெக்ஷனில் அது பதினஞ்சு பர்சன்ட்டாக போச்சுன்னா எதிர்கட்சிகள் எல்லாமே வலுவடைஞ்சிருவாங்க இப்போ டிஎம்கேவுடைய மிகப்பெரிய சக்தி என்ன கூட்டணி பலம் தான் இப்ப கூட்டணி பலத்திலே பார்த்தீங்கன்னா ஆப்போனண்ட்டாக ஸ்ட்ராங்காக ஒருத்தர் இல்லை ஒன்று நம்ம வந்து ஒட்டுமொத்தமா பிஜேபி எதிர்க்கணுன்ற ஒரே காரணத்துக்காக தான் இங்கே எல்லாம் அந்த கூட்டணியில் போயிருக்காங்க கூட்டணிகள் ஏன் எனக்கு போறாங்க இன்னைக்கு வந்து விடுதலை சிறுத்தைகள் ஆகட்டும் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் ஆகட்டும் காங்கிரஸ் ஆகட்டும் தமிழக வால்முறை கட்சி ஆகட்டும் ஜவஹர்லா கட்சி ஆகட்டும் கொங்கு கட்சி ஆகட்டும் இப்படி வந்து பதிமூணு கூட்டணி கட்சிகள் டிஎம்கே இருக்குது இருக்கு இந்த பதிமூணு கூட்டணி கட்சிகளில் பெரும்பான்மை கட்சிகள் இன்னைக்கு மிகப்பெரிய அதிருப்தியில் இருக்குது அதிருப்தியில் அவங்க ஆப்ஷனை தேடிட்டு இருக்காங்க எது அதிருப்தி என்ன இன்றைக்கி திருமாவளவன் என்ன சொல்கிறாரு எங்களுடைய கொடிக்கம்பை எங்கேயுமே நட விட மாட்டேன்றாங்க போலீஸோடு எங்களுக்கு தகராறு நாகப்பட்டினத்தில் நட விட்டாலும் எங்கள் நடில் உள்ள எங்கள் நிர்வாகியில் கைது பண்ணி ஊர் ஊராக சுத்த வச்சு நைட்டுக்கு அவுத்து நைட்டு வந்து வீட்டுக்கு காம்புகிறாங்க மிகப்பெரிய ஒரு இதுவாக இருக்குது வேங்கவயில் பிரச்சனைக்கு இன்றைக்கி ஒரு தீர்வு காணாமல் மாநில அரசு வந்து அழுத்தம் கொடுக்குன்னு சொல்லி இவங்க ஒன்று சொல்கிறாங்க எது விடுதலை சிறுத்தைகள் பயங்கர கண்டில் இருக்காங்க செல்வ பிறந்தகை வந்து காமராஜ் ஆட்சி அமைப்போம் என்னையும் சொன்னாரோ வீட்டு பாதுகாப்பு வந்து அவருக்கு போடப்பட்ட போலீஸ் பாதுகாப்பை அவர் வாபஸ் பெடுறப்ப அவங்க ஒரு கோவத்துல இருக்காங்க எப்போ பார்த்தாலும் இவங்களுக்கு வால் பிடிச்சிக்கிட்டே இருக்கணும் நம்ம ஏதோ ஒரு பண்ணி வேலை வரணும்னு சொல்லி செல்வ பிறந்தை காங்கிரஸ் இருக்கிறாங்க இந்த முருகனுடைய ஃபங்க்ஷன் பண்ணாங்கல்ல பயணி முருகனில் வந்து முருகனுடைய ஃபங்க்ஷன் பண்ணுறப்ப மதம் சார்ந்த விஷயங்களை வந்து அரசியலில் கொண்டு வரக்கூடாதுன்னு சொல்லி மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் இங்க ஒரு எதிர்ப்பு தெரிவிச்சிருக்காங்க ரவிக்குமார் வந்து ரொம்ப சொல்றாரு ஜவருள் என்ன சொல்றாரோ நான் வரவேற்கிறேன் அனை அதே மாதிரி இஸ்லாம் மறுபடி நடக்கக்கூடிய இதுக்கு நீங்கள் ஃபங்க்ஷன் பண்ணணும் கிறிஸ்தவ மதில் ஃபங்க்ஷன் பண்ணுவோன்னு சொல்லி மாநிலத்தை மாநிலத்தை நான் கேட்டுக்கிறேன்னா அவர் ஒரு இதை வைக்கிறார் இப்போ எல்லாருமே அதிருப்தியின் உச்சியத்தில் இருக்கிறாங்க இப்போ முன்னாடிலாம் பார்த்தீங்கன்னா கலைஞர் காலகட்டத்தில் பார்த்திங்கன்னா ஒருத்தர் அதிருப்தி ஆனார்னா ஆர்காடியே அன்பழையும் வச்சு கன்வின்ஸ் பண்ணுவாங்க கன்வின்ஸ் பண்ணி அவங்களுக்கு வேண்டிய விஷயங்களை பண்ணி கொடுத்து முடிப்பாங்க இப்போ பாருங்கள் பீட்டர் அல்போன்ஸ் கொடுத்துருந்தாங்க கொடுத்துருந்தான் சிறுபான்மையில் அவர் தூக்கிட்டு மறுபடியும் டிஎம்கேல கொண்டு வந்துட்டாங்க இப்படி கொஞ்சம் கொஞ்சமாக ஒன்று விலகி போகிறப்ப அவங்களும் ஆப்ஷனை நோக்கி தேடுவாங்க ஆப்ஷன் நோக்கி தேடுறப்ப அந்த பக்கம் யார் ஏடிஎம்கே தான் ஆப்ஷனு தான் ஒரே ஆப்ஷன் அந்த சைடு பிஜேபி இருக்குது பிஜேபியில் போகலாமா போகலாமான்றதை அவங்க யோசிச்சுட்டு இருக்கிறப்ப இவங்களுடைய வீரியம் வந்து விஜய்யோட ஆப்ஷன்ஸ் பெருசாக வந்து இப்போ பிஜேபி இப்போ வந்து எனக்கு தெரிஞ்சு வந்து டிஎம்கே எதை பார்த்து பாய்ப்பா முன்னாடி தமிழ் தமிழ் கூட்டணி ஒன்று ஆரம்பிச்சாங்கல்ல மக்கள் மக்கள் நல கூட்டணி சொல்ல ஆரம்பிச்சாங்க பார்த்தீங்களா சூப்பரான ஒரு கூட்டணி விஜயகாந்தா முதலமைச்சர்னு சொல்லிட்டு எல்லா சின்ன சின்ன கட்சியும் விடுதலை சிற்சைகள் கட்சி ரெண்டுலாம் சேர்ந்த மாதிரி அதே மாதிரி விஜய் ஒன்று கொண்டு வருவாங்க பாருங்க அப்படிதான் ஜெயலலிதா வந்து வச்சாங்க அவங்கள அதே மாதிரி விஜய கொண்டு வந்து நீங்க தான் முதலமைச்சரு நான் உங்களுக்குள்ள இருக்கிறேன்னு சொல்லி நான் அவர் முதலமைச்சர் வேட்பாளர் பிரகடனப்படுத்தணும் ஒரு குஷியா ஆயிட்டாரு சரி நம்ம முதலமைச்சர் சொல்றாங்க சொல்றதெல்லாம் கேட்டாரு திருமாவளம் சொல்றதெல்லாம் கேட்டா எல்லாம் கேட்டாரு ஒண்ணுமே எல்லாம் போய் அஞ்சு பர்சன்ட் ஓட்டு கூட வாங்கல அது பிரிச்சு அது அது பண்ணனும் ஜெயில்தான் ஒரு பிளானா பண்ணாங்க அந்த மாதிரியும் கூட நடக்கலாம்னு அந்த மாதிரி நடக்கிற வேலைகளையும் யார் பண்ணுவாங்க டிஎம்கே பண்ணுவோம் அந்த மாதிரி வேலையும் கூட நடக்கலாம் அப்ப வந்து ஓட் ஷேர் பிரியும் உங்களுக்கு அது வந்து விஜய் எடுக்கிற டிசிஷன் பொறுத்தது தான் ஆனால் ஒரு விஷயம் தெளிவாக சொல்கிறேன் கூட்டணி கட்சிகள் மிகப்பெரிய கோவத்தில் டிஎம்கேயில் இருக்கிறாங்க அவங்களுக்கு ஆப்ஷன் இல்லாதனால கம்முன்னு அமைதியாக இருக்கிறாங்க ஆப்ஷன் கரெக்டான ஆப்ஷன் அவங்களுக்கு வேண்டிய உதவிகளை செஞ்சு இது கம்ஃபர்ட்டாக நம்ம ஜெய் போன்ற ஒரு கம்ஃபர்ட் ஜோன் அவங்களுக்கு எப்போ கிடைக்குதோ அப்போ அது எல்லாமே பிச்சுக்கிறப்ப ஆட்டோமேட்டிக்காக டிஎம்கேன்னு ஒரு கட்சி காணாமல் போயிடும் ஏன்னா டிஎம்கே உடைய மிகப்பெரிய பலம் கூட்டணி பலம் தான் அந்த கூட்டணி இருக்கிற ஒருவருக்கு தொண்டர்களான தொண்டர்கள் விஷயம் சார் இப்போ டிஎம்கே அளவுக்கு கூட்டணி கட்சிகள் எல்லாத்துக்கும் தொண்டர்கள் இருக்காங்கன்னு கேட்டா டெஃபினட்டா கிடையாது டீப் எல்லா கிளை வட்டம் அப்படின்னு சொல்லிட்டு எல்லா இடத்துலயும் பொறுப்பு போட்டு எல்லா இடத்துலயும் அதே மாதிரி வந்து ஆட்கள் இருக்காங்கன்னா டிஎம்ஏம்கே தான் வேற யாருக்குமே மேல நான் ஒத்துக்கிறேன் அது இருக்கட்டும்ங்க இருக்கட்டும் மாதிரி கட்சி வலிமையான பணம் உள்ள கட்சி யாருன்னு அப்படின்னு பார்த்தீங்கன்னா டிஎம்கே தான் இன்னைக்கு வந்து பாஜக இல்லை இல்லை அவங்க அந்த கூட்டணியை சொல்றாங்க அவங்க டிஎம்கேல வந்து சீட்டு கொடுத்துட்டு பணமும் தராங்களங்க அதாவது கரும்பு கொடுக்குறாங்க சாரையும் கொடுக்குறாங்கல்ல நீங்க வந்து கரும்பு கொடுத்து நீ வெட்டி சாப்பிடல அது சாரா பிழிஞ்சு உனக்கு ஊட்டி விட்றாங்களே இப்போ கம்யூனிஸ்ட்டுன்றது உண்டியல் கட்சின்னு வாங்க கோடி கொடுக்குறாங்களே திருமாவளவன் போனாடுங்க ஒரு அஞ்சு கோடி கொடுத்தாங்களா இல்லையா எல்லாேருக்கும் பணம் கொடுக்குறாங்களே அப்போ வந்து உனக்கு சீட்டும் கொடுக்குறாங்க பணமும் தராங்க அப்படின்றப்ப அதை நோக்கி தான் அவங்க சாயறாங்க ப்ளஸ் அவங்களுக்கு கட்டமைப்பும் இருக்குது அது மட்டும் இல்லாமல் எல்லார்ட்டையும் வந்து அவங்கள்ட்ட மீடியாவும் இருக்குது இதை வச்சுட்டு ஜெயிக்கணும்னு சொல்லி இவங்க இந்த கணக்கு போடுறாங்க ஆனால் இதே ஃபெசிலிட்டி இந்த சைடு கிடச்சிதுன்னா இப்போ திருமாவளவன் ரெண்டு சீட்டுக்காக இன்றைக்கி போராடினார் போன வாட்டி இருபது சீட்டு வாங்கினாருன்னு வச்சு இல்ல மூணு சீட்டுக்காக கேட்டு ரெண்டு இல்ல நிறைய சீட்டு கேட்டு அவர் போறானா பத்து சீட் நேரம் அப்புறம் அஞ்சு நேரம் ஆறு நேரம் கடைசி ரெண்டு கொடுத்தாங்க இப்ப சட்டசபை எலெக்ஷன் வரப்போ ஒரு முப்பது சீட்டு கேட்கிறான்னு வச்சு ஒரு எக்ஸாம்பிள் சொல்றேன் ஏன்னா இதெல்லாம் அரசியல் நடந்திருக்கு நடக்காத சொல்லலை இவங்க வந்து இல்லைங்க முப்பது சீட் கொடுக்க முடியாது பத்து சீட் தான் கொடுப்பேன்னு சொல்றப்ப எடப்பாடியோ இல்லை மாற்றுல வர யாரோ ஒருத்தர் நான் சொல்றேன் விஜயா இருக்கலாம் பிஜேபியாக இருக்கலாம் யாரோ இருக்கோம் நான் முப்பது சீட்டு தரேன்னு சொல்றப்ப மாறதுக்கு வாய்ப்பு இருக்குல்ல அவங்க தரேன்னு சொல்றது மட்டும் இல்லாம அதே மீடியா சப்போர்ட் அதே கவர்ச்சி அதே பணம் எல்லாமே கிடைக்கிறப்ப அவனுக்கு எக்ஸ்ட்ரா பத்து சீட் கிடைக்கிறப்ப அவன் அவன் கட்சியை வளர்க்குற வேலை அவன் பார்ப்பான் எல்லாருடைய பிரதான நோக்கம் என்ன அவங்க கட்சியை வளர்க்கணும் அதுக்கு தான் வாட்டியுமே கே எஸ் மாற்றப்பட்டதுக்கான காரணமே வந்து அதிமுக மறைமுகமா டீல் பேசினாரு அதனாலதான் உடனடியா வந்து பாத்தீங்கன்னா மாத்திட்டாங்க கே சழகிரி மாத்திட்டு செல்வ பிறந்தகிட்ட கொடுத்தாங்க நம்மளோட செய்திகளுமே வெளியே வந்துருந்துச்சு இல்ல செல்வ பிரதிகை கொண்டு வந்தது டிஎம்கே தான் இன்னைக்கு வந்து காங்கிரஸ் லீடரை கொண்டு வருது டிஎம்கே தான் கொண்டு வருது சும்மா வெளியில வந்து சொல்றாங்க அப்படிலாம் கிடையாது அவர் கார்கேயோட சப்போர்ட் இருந்துச்சு கார்கே வந்து அங்கே லீடர் ஆகணும் அடுத்து ஏன்னா கார்கேயோடைய எலெக்ஷன்ஸ் ஃபுல்லாக செலவு பிறந்தைக்கு ஒர்க் பண்ணி கொடுத்தாரு ஒரு தலித்தை உள்ளே கொண்டு வரணும் அண்ணாமலை மாதிரி இளம் தலைவரை பி இதில் காங்கிரஸில் கொண்டு வரணும் அப்படின்றதுக்காக தான் ஒரு தலித் தலைவரை கொண்டு வந்து ஒரு கலர் சசிகாந்த் சந்தியில் கொண்டு வந்திருக்கலாம் இல்லை காங்க இது கர்நாடகாவில் வின் பண்ணி கொடுத்துருக்காரு ஒரு சேலஞ்சஸ்ட் சசிகாந்த் செந்திலும் அந்த லிஸ்ட்ல இல்லம்மா சசிகாந்த் செந்திலும் அந்த லிஸ்ட்ல இருந்தார் ஓப்பனா சொன்னா சசிகாந்த் செந்தில் அந்த லிஸ்ட்ல இருந்தார் ஆனா அவரை வந்துட்டு கொண்டு வரதுக்கு பதில் செல்வ பிறந்தகை வந்து டிஎம்கேக்கு சப்போர்ட்டா இருந்தார் நல்லா புரிஞ்சுங்க செல்வ பிறந்தகை வந்ததுக்கான மெயின் ரீசன் டிஎம்கே உடைய சப்போர்ட் அதனால தான் அவர் வந்து சசிகாந்த் செந்தில் டிஎம்கேக்கு சப்போர்ட்டெல்லாம் இல்லை அதனால அவர் ஆல்ரெடி திருவள்ளூர் அவருக்கு வந்து அவர் ஐஏசி ரிசைன் பண்றப்ப அவருக்கு எம்பி சீட் அலாட் பண்ணிட்டாங்க திருவள்ளூர் அலாட் பண்ணிட்டாங்க அப்பயே அலாட் பண்ணிட்டாங்க அப்பயே ஒர்க் பண்ண ஆரம்பிச்சிட்டார் அதனால தான் அவர் வந்து தமிழ்நாட்டிலே லீடிங்கில் ஜெயிச்சார் பத்து லட்சம் ஓட்டு லீடிங்கில் ஜெயிச்சது அவர் தான் ஃபஸ்ட்டு ஏழு லட்சம் சரிங்களா அப்போ இது எதுக்கு சொல்ல வரேன்னா டிஎம்கே ஓரியன்டான தலைவரை தான் டிஎம்கே இது வந்து ப்ரெஷர் பண்ணணும் இப்போ வந்து கூட இப்போ செலவு பிறந்தைக்கு வந்து காமராஜா அனுப்புவோம் அது பண்ணுவோம் இது பண்ணுவோன்னு சொன்னோன்னா இங்கேருந்து ஒரு ப்ரெஷர் கொடுத்தோன்னே ஆஃப் ஆகிட்டார் முடிஞ்சிடுச்சு அவ்வளோதான் இந்த மாதிரி தான் நடக்கும் ப்ராசஸ்ஸை நீங்கள் வந்து நினைக்கிற மாதிரி வந்து இந்த ஓட்ஷேர் வந்து டிஎம்கேவுடைய அந்த கூட்டணி கட்சியிலேருந்து இரண்டு மூன்று எடப்பாடியே இலவகாத்துக்குள்ளே அப்படியே உட்காந்துருக்காரு டிஎம்கே கூட்டணி இருக்கக்கூடிய ஒரு நாலஞ்சு கட்சிகளை இழுத்துட்டா நம்ம சிறுபான்மையர் ஒரு சப்போர்ட் வந்துடும் இப்ப நம்ம பிஜேபி விட்டு வெளியே வந்துட்டோம் சிறுபான்மையை சப்போர்ட் நம்ம கிடைச்சிரும் அவர் நினைக்கிறார் இந்த நாலஞ்சு கட்சி இங்கே வரப்ப அந்த கட்சி பிரதிநிதித்துவம் கொடுக்குறப்போ நம்ம ஓட்சாங்க ஏறிடும் அப்படின்னு அவர் நினைக்கிறார் ஆனால் இப்ப இடையில விஜய் வரப்ப இது எப்படி மாறப்போகுது விஜய் காங்கிரஸ் விஜய் காங்கிரஸ் காங்கிரஸ் என்ன பண்ணும் இப்போ விஜய் வந்து நான் வந்து இப்போ ஃபண்டு செலவு பண்ண முடியாது அவ்வளோ ஃபண்டு இரநூத்தி முப்பத்தி நாலு தொகுதிகள் அளவு என்கிட்ட ஃபண்ட் இல்லைன்னு சொல்கிறப்ப அவர் ஏதோ ஒரு தேசிய கட்சியை சார்ந்தான் போகணும் மாநில கட்சியில் வந்து அவர் இரநூத்தி முப்பத்தினால்தி ஃபண்டு கொடுக்க முடியாது அது கொடுத்தோம்னா நாலு தொகுதி கொடுக்கும் ரெண்டு தொகுதி கொடுப்போம் டிஎம் கே என்ன போனோம் பத்து தொகுதி நிற்கிறியா இந்த நான் ஒரு பத்து கோடி தரேன் நீ ஒரு பத்து கோடி செலவு பண்ணி ஜெயிச்சு அவ்வளவுதான் கொடுக்கும் தவிர தேசிய கட்சி தான் இரநூத்தி முப்பத்தி நாலு தொகுதி நிற்கிறதுக்கான கேபிலிட்டிக்கான ஃபண்ட் கொடுக்கும் அப்ப அவர் வந்து பிஜேபி வரலாம் இல்ல காங்கிரஸ் வரலாம் அப்படி வந்து இப்ப காங்கிரஸ் இப்ப பிஜேபியை சேர்ந்து விஜய் சேர்றப்ப பிஜேபியும் விஜய்யும் ஜெயிக்கோன்னு சொல்றப்ப இந்த கூட்டணி கட்சிகளுக்காண்டி நம்பிக்கை அங்கே வரலாம்ல ஆஹா இது வந்து கூட்டணி நல்லா இருக்கு பிஜேபியில் விஜய் இருக்காரு இப்போ ஜெயிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு நம்ம போகலாம் நினைக்கலாம் இல்லை பிஜேபி வரல பிஜேபி வந்து ம மத மத சம்மந்தமான கட்சியாக இருக்குது நான் மத சார்பா சர்ச்சியை தான் வேணும் அப்படின்னு விஜய் நினச்சிட்டு நான் ஒரு சிறுபான்மையை சேர்ந்தவன் நான் வந்து பிஜேபியில் சேர மாட்டேன் நான் காங்கிரஸோடு சேர்கிறேன்னு சொல்கிறப்ப அப்போ காங்கிரஸ் வந்து பிளேயர் ஆகிடுவான் காங்கிரஸ் நானும் விஜயம் சேர்ந்துட்டோம் எங்களை நம்பி வாங்க நாங்கள் ஃபண்டு தருவோம் நாங்கள் மாற்றப்ப இங்க இருக்க ஒரு பத்து கட்சியில் வந்து கம்யூனிஸ்ட்ல இருந்து எல்லாமே ஒரு பத்து பேர் எக்ஸ்ட்ரா பத்து பத்து சீட்டு கிடைக்குதுன்னு சொல்லி போறதுக்கு வாய்ப்பு இருக்கா இல்லையா அப்போ ஆட்டோமெட்டிக்கா உடைய ஓட் ஷேர் கம்மியாயிடும் ஆட்டோமேட்டிக்காக டவுன் ஃபால் ஆயிடும்ல ஸோ எல்லாமே நடக்கும் அது நம்ம பொறுத்து இருந்தா பார்க்கணும்